கைஸ் நம்ம நருட்டோ யூனிவர்ஸ்லயே நம்ம நருட்டோ தான் ஒரு ஏழையான ஹோக்கேன் சொன்னா உங்களை நம்ப முடியுமா? நம்பி தான் ஆகணும். ஏன்னா அதான் நெசம். ஒரு ஷினோபிக்கு சேலரிங்கிறது எப்படி கொடுக்கப்படும்னா அவங்க போற மிஷின்ஸை பொறுத்து தான். அவங்க எத்தனை மிஷின்ஸ் போறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு சேலரி இருக்கும். அதுலேயுமே அவங்க போற மிஷின்ஸுடைய டிஃபிகல்ட்டியை பொறுத்து தான் அவங்களோட சேலரி அமையும். அப்படி பார்த்தா நம்ம நருட்டோ யூனிவர்ஸ்லேயே ஒரு போரான ஹோக்கேனா அது நம்ம நருட்டோ தான். அதே நேரத்தில் ரொம்ப ரிச்சஸ்ட் ஷினோபினா அது நம்ம ஜிராயா செஞ்சு தான். அதே எப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு மிஷின்ஸ்க்கும் எவ்வளவு சேலரி தராங்க, அந்த மிஷின்ஸோட டிஃபிகல்ட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கணும். அதனால் வாங்க ஸ்டேடியம் போயிடலாம். நான் அஸ்வின், வெல்கம் டு அஸ்வின் இன்டலெக்சுவல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நருட்டோ யூனிவர்ஸ் இருக்க மணியை பற்றியும் அதன் ஸ்ட்ரக்சரை பற்றியும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நருட்டோ யூனிவர்ஸில் யூஸ் பண்ணுற பணத்தோட பேர் ரியோ. நம்ம ஊரில் எப்படி ரூபீஸ் டாலர்ஸ் சொல்கிறோமோ அந்த மாதிரி நருட்டோ யூனிவர்ஸில் பேர் ரியோ. இந்த ரியோ வந்து பழங்காலத்து ஜாப்பனீஸ் மெஜி பீரியடுக்கு முன்னாடி பயன்படுத்தின தங்க காயின்ஸோட பேர் தான் ரியோ. அதை தான் நம்ம கிஷிமோட்டோ இப்போ அதுக்கு பேர் வச்சிருக்காரு. அதன் கணக்குப்படி இப்போ ஒரு ரியோட மதிப்புங்கிறது 10 yen. இன்னைக்கு இருக்கிற இந்திய மதிப்படி 10 yenங்கிறது 5 rupees 16 paise. ஸோ அதன்படி பார்த்தா நருட்டோல ஒரு டிராங் மிஷினுக்கு 2500 rupees 10,000 rupees வரைக்கும் தராங்க. ஸோ 10 yenங்கிறது 5.16 rupees இந்திய மதிப்புப்படி. நான் பார்க்கும்போது 5.16 இருந்துச்சு, நீங்கள் பார்க்கும்போது 17-18 கூட மாறிக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம 10,000 rupees பாதி 5,000 rupees எடுத்து 5.16 rupees கால்குலேட் பண்ணா 25,800 அமெரிக்கன் டாலர்ஸ்ல கன்வெர்ட் பண்ண ஒரு $300 வருது. இது ஒரு டிராங் மிஷினுக்கு. அதே நேரத்தில் ஒரு சி ரேங்க் மிஷினுக்கு வந்து ஒரு 30,000 rupees ஸ்டார்ட் ஆகுது. அப்படி பார்த்தா 150,000 rupees வருது இந்திய மதிப்படி. அடுத்து பி ரேங்க் மிஷின்ஸ். இது ரொம்ப கஷ்டமான மிஷின்ஸ், இதில் நீங்கள் கட்டாயம் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனாலேயே இதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஸோ அதனால் இதுக்கு ஒரு ட்ரெயின்டு சுனியன் தான் அனுப்புவாங்க. ஸோ இதோடைய வேல்யூங்கிறது 80,000 rupees, அதாவது 413,000 rupees. அடுத்து ஏ ரேங்க் மிஷின்ஸ். இதுக்கு கட்டாயமான ஜோனி நெசம் மட்டும் தான் அனுப்புவாங்க. ஏன்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு மிஷின்ஸாக இருக்கலாம். அதில் நீங்கள் சண்டை புறா தாண்டி சாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனாலேயே இந்த மிஷினுக்கு 150,000 rupees ஸ்டார்ட் ஆகுது, அதாவது 775,000 rupees இந்திய மதிப்புப்படி. கடைசியாக எஸ் ரேங்க் மிஷின்ஸ். இது கட்டாயமாக டஃப்பாக தான் இருக்கும்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதில் நீங்கள் கண்டிப்பாக சாகிற அளவு சண்டை போட வேண்டியிருக்கும். ஸோ இதனாலேயே எலிட் ஜூனியன்ஸை மட்டும்தான் இந்த மிஷின்ஸ்க்கு அனுப்புவாங்க. இந்த மிஷினுக்கு நான் தேடி பார்த்த வரைக்கும் சரியான அமௌண்ட் கிடைக்கல. இது சுமார் 600,000 ஒரு 1,000,000 வரைக்கும் இருக்கலான்னு சொல்கிறாங்க, அதாவது ரியோ அடிப்படையில். அதே நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு கால்குலேட் பண்ணால் ஒரு 51,00,000 வருது கிட்டத்தட்ட. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் எஸ்டிமேட்டான தான். இதில் கரெக்டாக எதுன்னு நருட்டோலையும் இன்னும் மென்ஷன் பண்ணலை. இந்த மதிப்புக்கு இவ்வளோதான். அதனால் கூகுளில் பல லிங்க்லேயும் யூடியூப்பில் பல சேனல்ஸ்லையும் தேடி பார்த்து ஒரு எஸ்டிமேட்டான ஒரு கணக்குப்படி இவ்வளோ வருதுன்னு கணக்கு பண்ணியிருக்கேன். அப்படி பார்த்தா நம்ம நருட்டோ மொத்தமே கிட்டத்தட்ட 16 மிஷின்ஸ்க்கு தான் போயிருக்காரு. அஃபீஷியலாக 16 மிஷினுக்கு தான் போயிருக்காரு. அதில் 7 D-rank machine, 1 C-rank machine, 2 B-rank machine, 6 A-rank machine போயிருக்காரு மொத்தம். ஸோ நம்ம இதை கால்குலேட் பண்ணி பார்த்தா நருட்டோட சம்பளம்ங்கிறது அவரோட லைஃப் டைம் ஏர்னிங்கு 11,25,000 rupees மட்டுமே, அதாவது 5,800,000 rupees மட்டுமே நருட்டோட மொத்த லைஃப் டைம் ஏர்னிங்கு. இப்போ தான் நருட்டோ ஒக்காகிட்டாரு. ஒக்காகன அப்புறம் நிறைய சம்பாதிப்பாரு நீங்கள் கேட்கலாம். நானும் தேடி பார்த்தேன் ஒக்காகி எவ்வளோ தான் சம்பளம்ட்டு. அதிகபட்சமாக $80,000 போட்டிருந்தாங்க, அதாவது 66,80,800 rupees மட்டுமே. இது பெரு மந்த் கண்கட்டா கிடையாது, இது பெரு இயருக்கு. ஒரு வருஷத்துக்கே 66,00,000 தான் சம்பளம் அவங்களுக்கு. ஏன்டா இது கம்மியான காசுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஜிராயாவோட ஏர்னிங்ஸை பற்றி சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஏன் இது கம்மியான்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஜிராயா இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் 58 D-rank machine, 345 C-rank machines, 684 B-rank machines, 614 A-rank machines, 138 S-rank machines முடிச்சிருக்காரு. இதன் கணக்குப்படி பார்த்தா நம்ம ஜிராயாவுக்கு எஸ் ரேங்க் மிஷினில் மட்டுமே குறைஞ்சது 10 crore சம்பளம் வந்திருக்கும். டி ரேங்க் மிஷினுக்கு 2,90,000, சி ரேங்க் மிஷினுக்கு 94,50,000, பி ரேங்க் மிஷினுக்கு 5,47,20,000, இதே ஏ ரேங்க் மிஷினுக்கு 9,21,00,000 rupees. நான் சொன்ன எல்லா கணக்குமே ரியோக்கு. இதையே இந்தியன் ருபீஸில் கால்குலேட் பண்ணால் இன்னும் கொடூரமாக போகுது. ஸோ ஜிராயோட மொத்த ஏர்னிங்ஸுங்கிறது, ஒரு நிமிஷம் கணக்கு பண்ணிட்டு வரேன். 1, 10, 100, 1,000, 10,000 lakh, 10 lakh crore, 10 crore, 100 crore. அதாவது நம்ம விஜய் சம்பளத்தில் பாதியே இவர் லைஃப் டைமில் ஏர்ன் பண்ணியிருக்காரு. அதாவது 139,13,400 rupees இவரோட லைஃப் டைம் ஏர்னிங்ஸ். இன்னொன்று, ஷினோபி வேர்ல்டே அதிக மிஷின்ஸை முடிச்சது ஜிராயா தானா, இவர் தான் மோஸ்ட் ரிச்சஸ்ட் ஷினோபி. ரிச்சஸ்ட் பர்சன் இந்த நருட்டோ வேர்ல்டில் ரிச்சஸ்ட் ஷினோபி. ஸோ இவரோட ஏர்னிங்ஸையும் நருட்டோட ஏர்னிங்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நருட்டோ இருக்கலே புவரான ஒரு ஹோக்காகே தான்.
ஏன்னா நம்ம காரா கூட 3 எஸ் ரேங்க் மிஷின்ஸை முடிச்சிருக்கான். அது போக இன்னும் பல மிஷின்ஸையும் முடிச்சிருக்கான். ஸோ அதை கணக்கு பண்ணால் கூட நம்ம நருட்டோட ஏர்னிங்ஸை விட காராவோட ஏர்னிங்ஸ் ரொம்ப அதிகம் தான். அப்போ இருக்கிற காகையிலேயே பவர்ஃபுல்லானாலும் நம்ம நருட்டோ தானா? நருட்டோ மிலை காகேஸ்லேயே பவர்ஃபுல்லும் நான் தான், பவர்ஃபுல்லும் நான் தான். எனக்கு வாழ்த்தறிச்சலாக இருக்குது, சிரிப்பாக வருதுரா. நான் இங்கே மனசு வார்த்தை உனக்கு சிரிப்பு போனாங்க எந்திரிச்சு அடிக்க போறேன் அப்பு சாப்புனேன். அதிக மிஷின்ஸை முடிச்சதில் 3 இடத்துல இருக்குது நம்ம சுனாடி. அப்போ கிட்டத்தட்ட சுனாடையோட சம்பளமும் கிட்டத்தட்ட 100 கோடி வந்துடும். பாவம் தான் நருட்டோ. ஆமாம், மினோட்டோவும் நிறைய எஸ்ட்ராங் மிஷின்ஸ்லாம் முடிச்சிருக்காரு, 72 எஸ்ட்ராங் மிஷின்ஸை முடிச்சிருக்காரு. ஸோ அவர் சம்பாதிச்ச காசுலாம் இப்போ எங்கே இருக்குது? ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் ஹிருசன் தான் நருட்டோக்கு செலவு பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சம்பாதிச்ச காசுலாம் எங்கடா போச்சு? சரி விடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி போயிருங்க. ஆமாம், ஹினாட்டோட லைஃப் டைம் சம்பளமே கிட்டத்தட்ட 1 கோடி தான். ஆனால் எப்படி குடும்பத்தை நடத்துகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? ரைட்டு, ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சு வச்சு. நம்ம ராபி என்ன மாதிரி எல்லா ஷினோபிஸோடைய இன்கம்மையும் இங்கே கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆமாம், நம்ம ஜிராயா சுனாடையா உராட்சி மாவரி இவங்க சம்பாதிச்ச காசுலாம் எங்கே போயிருக்கும்? சுனாடே சூதாடத்துலேயே செலவழிச்சிருப்பா, நம்ம உராட்சி மாவரும் ரிசர்ச் செலவழிச்சிருப்பாங்க. அப்போது நம்ம ஜிராயா எதில் செலவு பண்ணியிருப்பாரு? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் போட்டுவிடுங்க. இந்த வீடியோவை இதுவரையும் முடிச்சுக்கிறேன். டாட்டா.